காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா துடைச்சு வைக்கணும், இல்ல திண்ணைய விட்டு துரத்தி விடுவோம் சொல்லிட்டேன். டேய் தரகாரனுக்கு வந்த வாழ்வு பாத்தியாடா, உன்னையவே மிரட்டிட்டு போறான்டா. என்ன மிரட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? என்ன மிரட்டுறாப்புல யாரே உங்கள மிரட்டிட்டு போறாருனே? என்னை வா பின்ன யார ஒழுங்கா பைக்க துடைச்சு திண்ணைய காப்பாத்திக்கங்க. என்னப்பா ஆளே மாறிட்டீங்க? நான் கோவணம் கட்டினா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறவா இருக்குதுமா, அதனாலதான் டங்கு பட்டில இருந்து பழைய பட்டு வேட்டி சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படிமா இருக்குத? இப்பதான் நீங்க ஜம்மீன்தார் மாதிரி இருக்கீங்க. ஐயோ என் கண்ணே பட்டு போல இருக்கு, வாங்க வசதி பண்றேன். ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்ச, டிவில படம் போட்டிருப்பாங்களா பாக்கல? எங்கப்பா காலையில இருந்து எனக்கு வீட்டு வேலையே சரியா இருக்கு. நீ ஒண்ணுமா, ரஜினிகாந்த் படம் பாதிக்கு மேல படம் போயிட்டு இருக்குமா, நீ உட்காருமா உட்காரு, நான் போடுறேன். மாட்டாத பக்கம் ஓட்டுறான். என்னது குழந்தை அழுதுகிட்டு இருக்கு? குழந்தைய விட்டுட்டு காத்தா எங்க போயிட்டா? பாயராஜா வா 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 வா. ஆமா காத்தாயே குட் பை, நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க. விட்டு போறீங்களே? அது என்னது இல்லடி. ஏன் பிள்ள உனக்கு அறிவு இருக்கா? நீ கல்யாணம் ஆனவ, கையில குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணலாமா? இந்த விஷயம் என் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் வெட்டி பொலி போட்டுருவார். இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு எவ்வளவோ சொன்னேயா. அவர்தான் ஏ புள்ள, உன் புருஷன் தான் விட்டுட்டு போயிட்டான், உன் குழந்தைக்கு உனக்கு ஒரு பாதுகாப்பு வேணாமா? நீ என்ன வச்சுக்கோ, உனக்கு 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னாரியா? அடி பைத்தியக்காரு, அவன் குடும்பத்தையும் அவனால காப்பாத்த முடியல, அவனை நம்பி நீ ஏமாந்துடாத, அவன் ஒரு துபாக்கூரு. மாப்பிள அந்த அக்கிரமத்தை பாத்தீங்களா? பசுவை கண்ணை வச்சு கொஞ்சிட்டு இருக்கா மாப்பிள. மாப்பிள இது இன்னைக்கு நேத்து இல்லீங்க, ரொம்ப நாளா நடக்குது போல் இருக்கு. ஆளை பாருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான், பட்டு வேட்டி பட்டு சட்டை, செண்டு கூட அடிச்சிருப்பான் போல் இருக்கு, வாசனை மூக்க துளைக்குது. ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சுங்க, வேற யாராவது பார்த்திருந்தா நம்ம குடும்பத்தோடமா ஆனாமா? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், உன் யோகிதை என்னன்றது எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏதோ சொல்ல வேண்டிய அடமைய சொன்ன அதுக்கு. தம்பி அடுத்த வாரம் தைப்பூசம் வருது, திருவிழா வேலையில ஆரம்பிச்சிடலாங்களா? இதெல்லாம் என்னங்க என்ன கேட்டுக்கிட்ட, வழக்கமான செய்விகள் செஞ்சிட வேண்டியதானே? அப்போ பத்திரிகையில அடிச்சிடலாங்களா? பத்திரிகைன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது, இந்த வருஷம் பால் காவடின்னு அடுக்க முடியாது, ஏன்னா பெரிய காவ விஷயமா அடிக்கடி நம்ம மெட்ராஸ் போக வேண்டியிருக்கும். தம்பி வழக்கமா உங்க குடும்பத்துல ஒருத்தர் தானே பால் காவடி எடுக்கணும். ஆமா அட நான் எடுக்கல, என்னங்க என் மாமனார் இருக்காரு அவர் எடுக்கிறாரு. ஏ கோணையா, ஏ மாப்பிள ஒரு மாமனார் கொடுக்க வேண்டிய மரியாதைய சரியான நேரத்துல கொடுத்திருக்காரு. இந்தாப்பா பத்திரிக்கை அடிக்கிற அடிக்கிறீங்க, என் பேரை கொட்டை இடத்துல அடிங்க, முடிஞ்சா அப்படியே ஒரு 200 வால் போஸ்ட் அடிச்சிருங்க, கோயில் காசு தானே. அப்போ தாண்டராயன் பேர் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்களா? ஐயா நான் அவரை சொல்லிங்க, என் மாமனார் பிச்சாண்டிய சொன்னேன். சொல்றேன்னு தப்பா எடுத்துக் கூடாது, என்ன இருந்தாலும் அவர் அசலூர்காரரு, அவரு காவடி எடுக்கிறது அவ்வளவு நல்லா இருக்குங்களா? அவர் அசலூர்னு யாருங்க சொன்னது? என்னைக்கு அவர் என் மாமனார் ஆயிட்டாரோ அன்னில இருந்து அவர் இந்த குடும்பத்துல ஒருத்தர், அவர் தான் இந்த வருஷம் காவடி எடுக்கிறார். தம்பி சொல்ற நியாயம் தான், காவடி எடுக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேண்டாங்களா? இங்க பாருங்க, தரவக்காரன் காவடி எடுத்தான் அப்புறம் நீங்க ஊர்ல தலை கட்ட முடியாது.
அம்மா என்னப்பா கவுத்து மேட்ல நெல்ல அரிசி போட்டுருக்கேன் நான் காவலுக்கு போய் படுத்துக்கிறேன் மாப்பிள வந்தா சொல்லிடு சரிப்பா இந்தா இது புடி எதுக்குண்ணே இன்னைக்கு உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இப்பவே போய் இந்த தாரத புட்டு அடிக்கிறவன் தங்கு பிடிக்கிறவன் பாட கட்டுறவன் இவங்களுக்கு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும் யாரா செத்துட்டாங்களே தரவுகாரன் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதையை முடிச்சிடுறேன் ஐயோ அண்ணே கொலையா பாவம் பாவம் பார்த்தா அவன் ஏன் கதையை முடிச்சிருவாண்டா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே பாத்துரா பாம்பு கிம்பு இருக்க போது நான் இருக்க பயப்படாம வந்த நீ பெரிய இவனா பாத்து ஏன்னா அந்த தரவகரனை எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொள்ள போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்கு சதக்குன்னு குத்த போறீங்களா யார் ராம கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு வாண்டா பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும் கல்ல தூக்கி தலையில போட்டு நச்சிருவோம் அப்ப இங்க ஒரு நல்ல கல்லா பாப்பா ஏன் அங்க கல்லு கிடைக்காதா அவசரத்து கிடைக்காதே சரி தேடுறா இந்த இருக்க கல்லு இல்ல இந்த பொங்க வச்சிருப்பானு போட்டு இந்த இருக்கா கல்லு இந்த கல்லாம் போட்டா உயிர் போகாதுறேன் இதான கரெக்ட் புடிங்கண்ணே உட்காந்து மண்டி போடுறேன் ஏ கோண என்னடா இந்த கண கணக்குது தூக்க முடியலடா காவிரி தூக்கு சும்மா வா தூக்குங்க கொஞ்சம் இருடா சரி விடுறா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணி யாருமே அண்ணே வரப்பு ஒழுக்குது கொஞ்சம் பார்த்து வாங்க அண்ணே அண்ணே என்னது கல்லு மட்டும் கிடக்க அழகானா ஐயோ அண்ணே ஐயோ என்னாச்சு அவனை கொள்றதுக்கு முன்னால நான் செத்துருவும் போட்டிருக்கேன் ஏம்மா கொஞ்சம் தூக்கி விடுறா வந்துடுறேன் எந்திரிங்கண்ணே எந்திரிங்கண்ணே பார்த்து வாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் திறந்தண்ணே இந்த கல்ல பிடிங்கண்ணே கல்லாடா இது திருப்புறம் குண்டுடா வாங்கண்ணே பிடிங்க அம்மா போடுங்க தாரதப்பட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த சங்குக்காரன் தான் தாரா பண்ணா அவனை கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் எங்கடா சங்கு நிறுத்துறா இன்ன தகவலே வரல அதுக்குள்ள ஊங்குறிய தகவலே வரலையா இப்ப தாராடா விடிஞ்சிருக்கு இனிமே தானே வேலைக்காரங்க எல்லாம் பண்ணைக்கு போவாங்க போன உடனே கட்டில் கட்ட போவாங்க கப்புன்னு ஒரு நாத்த அடிக்கு போர்வை திறந்து பார்த்தா ஆள் க்ளோஸ் தெரியும் அப்புறம் தானே ஐயோ லப்போ ஐயோ லப்போன்னு அடிச்சுட்டு ஓடியாருவாங்க இப்பதான் எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு ஓடுறாங்க இரு என்னடா எல்லாம் தப தபான்னு ஓடுறீங்க
மாப்பிள யாருக்குமே தேங்க நினைச்சது இல்லையம்மா. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலும்மா. இதே கால போட்ட கல்ல தர மேல போட்டிருந்தா செம்புள்ள நிலவ என்ன ஆயிருக்கும். அவனுக்கு வாந்தி பேதி வர அவன் நாசமா போற அவன் கையில கரும்புஷ்டம் வர. ஆத்தா மாப்பிள்ள மேல கல்ல தூக்கி போட்டு அவனை சும்மா விடக்கூடாது. கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ வரவழைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க பிரயோஜனம்? போலீஸ் நாய வரவழைங்க. அதுதான் கள்ள போட்டவன் எந்த ஜில்லாவில இருந்தாலும் கம்பி பிடிக்கும். மாப்பிள மேல உசிரியே வச்சிருந்தாருல, அவருக்கு போய் ஆயிட்டதுனால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மா இருயா, கூட இருந்த எனக்கு ஏன் தலை சுத்துது? எல்லா காரியத்தையும் முன்னு செஞ்சவராச்சே அவருக்கு இருக்காதா? உங்களுக்கு என்னாச்சு மாப்பிள? எனக்கு ஒண்ணு இல்ல. மாப்பிளைக்கு என்னாச்சுமா? மாமியாரே மாப்பிள அண்ணே, இந்த இடம் ஒத்துக்கறல, வாங்க காத்தோட்டம் வெளியே போயிருவோம். மாப்பிள புடிங்க நிலவு தெரியாம. மாப்பிள மாப்பிள ஐயா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாத்துட்டேன். எதுக்கு நீங்க பட்டத்துக்கு கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில காட்டுறது நல்லது. அம்மாடி, வைத்தியர் சொல்றது நான் தான்மா. உடனே புறப்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். மெதுவா மெதுவா. கால எப்படி வைங்க? வீட்டை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க, நான் மாப்பிள்ள கூட போயிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்க என் கூட வந்துட்டு பண்ணையில யார பாத்துப்பாங்க? அதான் ராசாத்தி வருது இல்ல, அது என்ன கவனிச்சுக்கும். இல்ல, விவரமான ஆளு ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சரி பரவாயில்ல, அம்மாடி மாப்பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. டிரைவர், வண்டிய பார்த்து அனுப்பிச்சு ஓட்டி போப்பா. ஊர்ல திருவிழா நடக்கிற நேரம் பார்த்து பிரசன்ட் ஐயாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே. எப்போ அடுத்த ஊருக்காரன காவடி எடுக்க சொன்னானோ அப்பவே நினைச்சு ஏதோ தெய்வ குத்தம் நடக்க போகுதுன்னு கரெக்டா முருகன் சோதிச்சுட்டானே. மாமியாரே, இது தெய்வ குத்தம் இல்ல ஒண்ணும் இல்ல. எப்ப இந்த தர்த்தரம் முடிச்சவன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னைக்கே இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல மூத்த மருமக போட்டுன்னு போச்சு, இப்ப என் மாப்பிளைக்கு கால் உடைஞ்சு போச்சு. நீ யாரா இருக்கு, என்னென்ன ஆக போகுதோ. என்ன வாந்தி எடுக்க? அது வந்து பித்த வாந்திங்க. பித்த வாந்தியா? பொய் சொல்லாத, உண்மையே சொல்லு. அது வந்து தாண்டவராய வேலை தானே? நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ஒரு பெரிய டுப்பா கூட அவனை நம்பாதன்னு. கேட்டியா? ஆமா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாதுல்ல. இப்படி வா. இத உன் காலான்னு நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உயிரே போனாலும் இந்த விஷயத்த வெளியில சொல்லிடாத பிள்ளை. இந்த விஷயம் கண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது ரெண்டு பேரையும் வெட்டி ஒளி போட்டுருவாரு. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம பக்கத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கரைச்சிடு. யோசிக்காத பிள்ளை, இந்த மோசத்தை செலவுக்கு வச்சுக்க. இந்த குடும்ப மானமே உன் கையில தான் இருக்கு. தபா, நீ பத்து நாள் வேலைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அத நான் பாத்துக்கிறேன். நீ போ, யார்கிட்டயும் சொல்லிடாத புள்ள. இந்த விஷயம் நம்மோட இருக்கட்டும். அறிவு கெட்டவள, எவருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு அவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டு. இந்த பார், இந்த விஷயத்திலிருந்து நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இப்படி வா, நீ ஊருக்குள்ள போயே. எது பாவம்? பாவம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் நிலம், மச்சு வீடு, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீயும் உன் பிள்ளை நடத்திட்டு நிக்கணும். என்ன சரியா இல்லையா? என்ன இந்த விஷயத்துல நம்ம லேட்டா பண்ண கூடாது. சீக்கிரம் முடிச்சிடணும். ஓடு 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 ஓடு. அப்பா மகா
மகா, மகனே, வா மகனே, உன்னதான நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு அப்பனா? பெத்த மாவன ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனுக்கு போய் உன் பொண்ண ரெண்டாம் தரமா கட்டி கொடுத்துருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? மகனே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துலதான் நம்ம பொண்ண அவனுக்கு கொடுத்து அவங்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வலிச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஒரு தரவுகார வீட்டுக்குள்ள பூந்து உழப்போ உழப்புன்னு உழப்பி என்ன திண்ணையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான்டா. மகனே, அவன் செய்யறது கூட போறதுக்கெல்லாம் போடுறதுக்கு, ஆனா அவனோட பார்த்தாலும் தங்கச்சி அடிக்கிறாளுகளே கொட்டம் ரொம்ப சூடுறாளுக. அத நினைக்கும் போது என் மனசே ஒடுங்கி போன இங்க பாத்துற மாதிரி ஆகி போச்சு. அவனை தூக்கி போட்டு நாலு மெதி மெதிக்க விட்டுட்டு பொட்டச்சி மாதிரி போமைக்கிட்டு இருக்கியே, எங்க அந்த தரவுகாரன் உள்ள ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கான்? நவரியா? இன்னைக்கு தரவுகார பழனி பஞ்சாமிரதம் தாண்டா. மாட்டுவண்டி புடிக்கிட்டு மாப்பிள்ளையும் குட்டிக்கிட்டு நடு வழி போறவனே கண்ணியம்மா, ஓ காத்து மால பத்திரம்மா பாத்துக்கம்மா. அம்மா பாக்கியா, ஒரு காய் போட்டு பண்ணாமா. தம்பி யாரு? யாரு வீட்டுல வந்து யாரா? அம்மா வெளியில உட்கார வச்சுட்டு கண்ட கண்ட பரதேசி பயில ஊஞ்சல உட்கார வச்சு ஆடிட்டு இருக்கியா? இப்படி எல்லாம் பேசலாமா? ஏய், பேசல படா. அவ செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சா கொலையே பண்ணிடுவீங்க. அப்படி என்ன பெரிய தப்பு பட்டாரு? தம்பி, அது என்னன்னு நாங்க சொல்றாங்க. மாமனாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான், அதுக்காக அவர் தலையில தூக்கி வச்சு ஆடக்கூடாதுங்க. அளவுக்கு மாரி அரியாதை கொடுத்ததுனாலதான் கூட கேவலப்படுத்துற அளவுக்கு அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அப்படி என்ன கேவலமா நடந்துட்டாரு? புருஷ இல்லாதவரை ஏமாத்தி வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன செய்யணும்? ஐயோ மாப்பிள, நான் அப்படி ஒண்ணு செய்யல. அதான் விசாரிக்கிறாரல்ல. யோ சும்மாரியா, ஏய் காதாயி, நடந்தது என்னன்னு ஒண்ணு விடாம சொல்லு. போய் சொன்ன தொலைச்சிருவேன். இதெல்லாம் தப்புங்க, வேணாங்க. பிரசிடண்ட் ஐயாக்கு தெரிஞ்ச வம்பா போயிடும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேங்க, இவருதாங்க கேக்கல. ஏய், வீட்டு பொறுப்பே என் கையில தாண்டி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நடந்தீனா, 5 ஏக்கர் நிலமும் மச்சு வீடு வாங்கி தரேன்னு ஆசை காட்டினாருங்க. அவர் வார்த்தையை நம்பி பாவி நானே ஏமாந்துட்டேங்க. உங்க மாப்பிள்ள இவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பா, இவர் தான் தப்பு செஞ்சார்னு என் தலையில வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏய் வாய் மூடுறி, அவர் செஞ்ச தப்புக்கு இவரே என்று சத்தியம் பண்ணணும். தம்பி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதா? அப்பா, கர்ப்பத்தை கலைக்க சொல்லி இவர் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி அவகிட்ட கொடுத்தத நான் என் கண்ணால பார்த்தேன். எங்கடி அந்த மோதிரம்? எவ்வளவு மரியாதை வச்சிருந்த, பெத்த அப்பனோட ஒரு படி மேல மதிச்ச, அதுக்கெல்லாம் நீ காட்டின மரியாதை இதான் மாப்ள? இனிமே என் முகத்திலே முடிக்காத, இங்கிருந்து போயிடு மாப்ள. நான் தப்பல்ல மாப்ள. இறா, அத அவரே போன் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன மாப்ள தோப்பல போற மாப்ள? நல்ல மனுஷன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி சில பேர் வந்து சேர்ந்துறாங்க. எல்லாம் ஒரு மனுஷன் போன மாதிரி இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. அதுக்கு தாயா நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? நம்பி ஏமாந்துட்டாரியா? நினைச்சேன் நல்ல நீயே வந்துட்டாலும் நிச்சயதார்த்தம் இங்கதானே இருப்ப, போயிட்டு வந்துடலாமா?
என்ன மாப்பிள ஒரு மாதிரியா இருக்க, உடம்பு உடம்பு சரியில்லையா? ஒண்ணு இல்ல. சும்மாடி, உனக்கு அப்புறம் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு மாப்பிள ஒருத்தர் தான் இருந்தார். அவரு என்ன மூஞ்சில முடிக்காத போயிடுன்னு சொல்லிட்டாருமா. பரவாயில்ல, அவரு என்ன கோபத்துல சொல்லிட்டார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் தப்பு பண்ணலன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாதுவே எனக்கு போதுவா. எங்க அப்பா பச்ச குழந்த மாதிரி ஓரளவுக்கு தெரியாதவரு. மாப்பிள, நான் தப்பு பண்ணல மாப்பிள. மாமா, மாப்பிள, சத்தியமா நான் தப்பு பண்ணல மாப்பிள. மாமா, வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுனாயே.